வெல்கம் பேக் டு சத்யா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ராஜ்மா மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ரெட் பீன்ஸ் இல்லைனா கிட்னி பீன்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். இப்போது இந்த மசாலா செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பொடி வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். அந்த ஸ்பெஷல் பொடி ரெடி பண்ணி இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ராஜ்மா மசாலாவில் நம்ம சேர்க்க போகிற அந்த ஸ்பெஷல் பொடி என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த பொடியை வந்து சேலம் சைடில் கூட்டு பொடின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டு பொடியை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மொச்சக்கொட்டை குழம்பு, தட்டப்பயிர் குழம்பு, அப்படி இல்லாட்டினா டபுள் பீன்ஸ், ரெட் பீன்ஸ் குழம்புலாம் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது அந்த கூட்டு பொடி அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. கூட்டுப்பொடி அரைக்கிறதுக்காக நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே போல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், கசகசா கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறம் பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக வெந்தயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இப்போது இதையெல்லாம் வந்து கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து தனியாக இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்த மசாலாக்காக நம்ம அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சோண்டு வந்து சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வந்து தேங்காய், இது அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக வந்து நம்ம நைட்டே வந்து ராஜ்மாவை வந்து ஊற வச்சாச்சு. இப்போது அதை நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. அதே போல் ராஜ்மாவும் வந்து குக்கரில் வச்சு வேக வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ராஜ்மா மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபைனாக வந்து பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருந்தேன், அதனால் இப்போ வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தக்காளி வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனிமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து காரத்துக்காக எதையும் நம்ம வந்து சேர்த்தலை, அதனால் இப்போ தனிமிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு ராஜ்மா மசாலா கூட நான் வந்து கத்திரிக்காயும் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். அதனால் 2-3 கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கத்திரிக்காயோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்பெஷல் மசாலா பவுடர், அதிலிருந்து 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு வதக்கும்போது அதோடய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த பொடியை வந்துட்டு நீங்கள் வந்து லார்ஜ் குவான்டிட்டிலையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நம்மளுக்கு எப்போது வந்து இந்த மாதிரி ராஜ்மா மசாலா அப்படி இல்லைன்னா சன்னா மசாலா செய்கிறோமோ அப்போ வந்துட்டு தனியாக நம்ம வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ண மாதிரி கொஞ்சமான குவான்டிட்டியில் ப்ரிப்பேர் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்ததாக மசாலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மா வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை தான் நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ராஜ்மா, பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு, அதையும் நம்ம இப்போது இந்த மசாலா கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை க்ளோஸ் பண்ணி வச்சு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். இப்போ குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சிட்ருக்கு. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இன்னும் வேகலை, அதனால் வந்து இதை இன்னும் 1-5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். காரம் வந்து கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து தனிமிளகாய்த்தூள் அப்புறம் வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து காரம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம்.
மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அதே போல் நம்மளுக்கு ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி குழம்பை வந்து நம்ம இறக்கிடலாம். இந்த ராஜ்மா மசாலா பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ராஜ்மா மசாலாக்கான அந்த ஸ்பெஷல் பொடி, கூட்டு பொடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நான் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் பிஜி படிக்கும் போது என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த ரெசிபி வந்து கொண்டு வருவாள் மதியானம் லஞ்சுக்காக. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட இந்த பொடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ராஜ்மா மசாலா ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.